ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வயர்மேன் லைசன்ஸ் வந்து எப்படி வாங்குறது அப்படின்ற பற்றி பார்க்க போறோம்பா, சரிங்களா? ஸோ முழுசாக அந்த வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏதாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போயிடும். ஸோ புதுசு சேர வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து தினம் தினம் காத்துட்டு இருக்கேன்பா, சரிங்களா? உங்களோட சப்போர்ட் வந்து இந்த சேனலுக்கு ரொம்ப முக்கியமானது. சரி வாங்க, நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வயர்மேன் சர்டிஃபிகேட் அப்படின்றதுக்கு வந்து ஐடிஐ முடிச்சுக்கோங்க, முடிச்சிருக்கணும். வயர்மேன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஐடிஐ முடிச்சுக்கணும்பா, சரிங்களா? ஸோ இது ஐடிஐ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுங்க, இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, சரிங்களா? அப்போ சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த பிளான், அந்த நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அவங்ககிட்ட வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு டிடி எடுத்துக்கோங்க, சரிங்களா? எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு ஒரு டிடி. அது பார்த்தீங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கும் செயலாளர் மின்கம்ப உரிமம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பேரில் வந்து டிடி எடுத்துக்கோங்கப்பா. இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் கூட நீங்கள் எடுத்தாலும் சரி தான், சரிங்களா? ஸோ எதுனாலும் எடுத்துக்கலாம், தட் இஸ் நோ இஷ்யூ, சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனா டிடி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க காசு எதுவும் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. நான் இந்த ஃபார்ம் அப்படியே தான் படிக்கிறேன், நான் இங்கிலீஷ்லேருந்து நான் அப்படியே உங்களுக்கு கண்டென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன், தமிழில் இருந்தனால அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ விண்ணப்பத்தில் பார்த்துங்க, அதில் வந்து உங்கள் நீங்கள் வந்து யாராவது நீங்கள் உங்களோட அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களோட, அதாவது கிரீன் சிக்னேச்சர் போடுறவங்களோட, அதாவது கையெழுத்து வித் சீலு, சரிங்களா? ஸோ இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்ட வாங்கிக்கோங்க. இது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஇ இருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்டேஷன் சைடு அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஇ இருப்பாங்க. ஏஇக்கு வந்து எப்பயுமே வந்து கிரீன் கலர் இங்க் வித் சீலோட இருக்கும். ஸோ அதில் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கூட வாங்கிக்கலாம். அதான் ரெண்டாவது பாயிண்ட்டு, சரிங்களா? மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு வந்து இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு வாரம்ன்ற, ஸோ உங்கள் நீங்கள் எடுக்கிற இடத்த பொறுத்து அங்கே உள்ள வேலை வாய்ப்பு அந்த அலுவலகத்துக்கிட்ட அந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வயர்மேன் சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, சரிங்களா? அந்த இன்டர்வியூக்கு வந்து பேசிக்காக தான் கேட்பாங்க, ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அதை வந்து பாஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த இதை பாஸ் பண்ணிட்டனா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க நண்பா. அதுதான் வந்து மூணாவது பாயிண்ட்டு, மூணாவதுடைய ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி, சரிங்களா? ஸோ அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ உண்மையான ஜெராக்ஸ் எடுக்கும், சரி? அதான் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு வந்து முன்னாடி வந்து எடுத்துருக்கணும். 3 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்கும், நல்லா சைஸை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ராங்காக கூட பண்ணிடுறீங்க, சைஸை பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கையெழுத்து வந்து 3 பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு அனுப்பணும். ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து எதுக்காக நான் இதை அனுப்பணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து வர முடியல டேரெக்டாக வந்து இந்த இந்த ஆஃபீஸ்க்கு, எந்த ஆஃபீஸ் தெரியுமா, கிண்டி ஆஃபீஸ்க்கு வர முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போது, இதெல்லாம் நீங்கள் வந்து கொரியர்லேயே நீங்கள் அனுப்பிச்சு நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? உங்களோட வீடு தேடி வந்து உங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸ் வந்துடும் நண்பா. ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா. இது வந்து ஒன்லி ஃபார் நம்ம இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உண்டு, இல்லைனா வந்து கிடைக்காது, சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னா உங்களுக்கே முன்னாடி நான் சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வாங்கி அதோடய வந்து என்ன பண்ணுங்கள், அதோட ஜெராக்ஸ் காப்பி இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பியும் அனுப்புங்க நண்பா, சரிங்களா? அதுதான் இந்த இந்த பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வந்து இப்போ ஏதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து முன்னாடி நீங்கள் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாங்கினா முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்க ரினியூ பண்ணுறதுக்கு. ஸோ ரினியூ எப்படி பண்ணணும்னு நான் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன் நண்பா. ஸோ அதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதையுமே வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ விண்ணப்பம் வந்து அது என்னன்னா, அவங்க என்ன அதாவது என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க விண்ணப்பத்தை நம்ம பார்க்கலாம். விண்ணப்பத்தில் என்னென்ன இருக்கலாம் அவங்க சொல்கிறேன், உங்களோட பேரை போட்டுக்கோங்க நண்பா ஃபஸ்ட்டு காலத்தில், சரிங்களா? உங்களோட பேர், உங்கள் அப்பாவோட பேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட முகவரி, ஒரிஜினல் முகவரியை போடுங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஐடி கார்டு வெரிஃபிகேஷன் போடுறவங்களே அந்த இடத்துல வரும். அப்புறம் உங்கள் ஏஜ் எல்லாமே போட்டுக்கோங்க, சரிங்களா? உங்களுடைய சர்டிஃபிகேட்டை என்னென்னது ஐடிஐயா இல்லை என்ன படிச்சிருக்கீங்க இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா இல்லை ஏதாவது போட்டுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய அனுபவங்கள், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குதா, சரிங்களா? அது அதாவது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போடுங்க, இல்லை அப்படின்னா வந்து இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுருங்க, அவ்வளோதான், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வங்கியோ அந்த டிடியோட டீட்டெயில்ஸ், டிடியோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி வந்து டிடி நம்பர்னு ஒன்று இருக்கணும்பா, அந்த இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. டிடியோட நாள் நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எந்த தேதி வந்து எடுத்துருப்பாங்க போட்டிருப்பாங்க, அதை வந்து ஃபில் பண்ணிச்சுக்கோங்க. அதோட காசு வந்து எவ்வளோன்னு போட்டுக்கோங்க, ஆல்மோஸ்ட் நீங்கள் 250 ரூபாய்க்கு தான் எடுத்துருப்பீங்க, அதை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து அந்த கேஜெட்டட் ஆஃபீஸ்னு சொன்னோம் இல்லையா, ஏஇ ஏஇட்டிருந்து வாங்கிக்கோங்க, இல்லை யாருனாலும் சரி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அத்தாரைஸ்டு உள்ள பர்சனாக இருக்கணும் அவங்க, வித் சீல் போட்டு அதில் கிரீன் கலர் இங்க் போடுறவங்கலாம் கேஜெட்டட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது இருந்துச்சுன்னா போதும். நான் ஏன் ஏஇ சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து பழக்கமாக இருப்பாங்க, சரிங்களா? பழக்கமாக இருக்கிறவங்ககிட்ட வந்து கையெழுத்து வாங்குற ஈஸி தானே. ஸோ அதுதான்பா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது உங்களோட கையொப்பம் போட்டுக்கோங்க நண்பா, சரிங்களா?
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கை நான் என் முன்னாடி தான் கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது தான் அவருடைய இந்த இடத்துல வந்து அவருடைய கை மறுபடியும் ஒரு சீல் ஒரு கையெழுத்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணி வாங்கிக்கோங்க நண்பா, சரிங்களா? ஸோ நான் முன்னாடி அப்படியே போட்டுருக்கணும்னு சொல்லியிருப்பேன், இல்லை இது வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நண்பா. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரியரில் கூட இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும், சரிங்களா? இந்த போட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பினா கூட வந்துடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு இதுனா எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்த்துருங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நடக்கும். பட் எனிகாவ் நீங்கள் இதுவும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு நம்ம ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்ல, 250 ரூபா டிடி தான் எடுக்க முடியல அப்படின்னா ரிட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ அது ரிட்டன் பண்ணலாம், பண்ணிடுவாங்க, யூஸ் பண்ணலன்னா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கொடுத்துருவாங்கப்பா. நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது உங்கள் சைட்லேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் இல்லைனா ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் இருந்தா இருக்கு இல்லையா, ஸோ இது மட்டும்தான் நீங்கள் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, சரிங்களா? ஸோ இது எங்கேனாலும் உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருந்திருக்கும். இது வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த இது இருக்கு, கவர்மெண்ட் இதுலலாம் கிடையாது, கர்நாடகாலாம் கிடையவே கிடையாது. அவங்க ஜஸ்ட் இப்போ டெக்னீஷியன்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட இந்த ஜெராக்ஸ் காப்பிலாம் சொல்லி அனுப்பிச்சு அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இது என்ன இதுன்னு நீங்கள் இது மட்டும் நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அங்கக்கிட்ட இருக்க மட்டும் விசாரிச்சுக்கோங்கப்பா, சரிங்களா? இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர், இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்மேன் லைசன்ஸ் வந்து அநேகமாக வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே அங்கே கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை நாள் வருதோ கண்டிப்பாக கிடச்சிடணும்பா, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தகவல் வரும், ஓகேவாப்பா? ஓகேங்களா? ஸோ இது எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து வயர்மேன் லைசன்ஸ் வாங்க சொல்லுங்கள். ஏன்னா வயர்மேன் லைசன்ஸ் வாங்கினா ஈஸியாக எங்கனாலும் வேலை வாங்கிடலாம், சரிங்களா? சரி நண்பா. ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை பை.